பிரியமானவர்களே, ஆவியானவரே இந்த விசிடியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் முதலாவது வெளியிட்டுள்ள போற்றுகிறேன் விசிடி பார்த்த நீங்கள் எங்களுக்கு உங்கள் கடிதங்களின் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் தெரிவித்த செய்திகளை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் திரியேகர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் தன்மையுடைய ஒரு தேவன். ஆவியானவர் தமது ஜனங்களை பலப்படுத்துகிறவர், அவர்களை தேற்றுகிறவர், அவர்களோடு துணையாக இருக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு தம்முடைய சீஷன்மாரோடு சொன்னார், நீங்கள் ஒரே இடத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், என் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவீர்கள், என் ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அதுபோலவே அவர்கள் செய்கிற சமயத்தில் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்படி நிரப்பப்பட்ட சமயத்தில் அதற்கு முன்பதாக அவர்கள் அதிக பயம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கலக்கமுடையவர்களாக தனித்தவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி பயந்தவர்கள் ஆவியானவர் அவர்களுக்கு வந்த சமயத்தில் மிகவும் பலன் கொண்டார்கள். தேவன் அவர்களை அதிகமாக வல்லமையாக பயன்படுத்தினார். பயப்பட்ட அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவருக்கு இந்த சாட்சிகளாக இரத்த சாட்சிகளை மறிக்கவும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பெரிய அற்புதங்களை செய்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாம் தனிமையாக இருக்கிறோமே, நமக்கு துணை இல்லை என்று நினைக்கலாம், நம்ம சகல பிரச்சனைகளோடு இருக்கிறோமே என்று நினைக்கலாம். ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற சமயத்தில் அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த பலவீனங்கள் ஆனாலும் மாறி போய்விடும். நீங்கள் தைரியம் உள்ள சாட்சிகளாக ஆண்டவருக்கு என்று வாழ முடியும். அது மட்டுமல்ல, தேற்றகவாளனாகிய அவர் உங்களோடு கூட இருந்து எப்போதும் உங்களை தேற்றி கொண்டு இருப்பார். நிச்சயமாக இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்ய இடம் கொடுங்கள். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விசிடி நீங்கள் பார்க்கிற சமயத்தில் கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் ஜபிக்கலாமா? ஆவியானவரே, இந்த விசிடி வெளிவிட செய்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த ஆவியானவரை சீடி வெளிவர உதவியாயிருந்த, இதுக்கு ஒத்தாசையாக இருந்த, இதற்கென்று உழைத்த, இதற்கென்று கொடுத்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த விசிடியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இதுவரையிலும் ஆவியானவராகி உண்மை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாளிலே ஆவியானவராகி உண்மை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் விளங்கத்தக்கதாக இந்த நாளிலும் கிரியை செய்யும். திருச்சபைகளிலும் ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. யார் யார் ஆறுதலற்றவர்களாக, தனித்தவர்களாக, பலவீனப்பட்டவர்களாக, தேற்றுவார் இல்லாமல் இருக்கிறவர்களாக, துணை இல்லாமல் இருக்கிறவர்களாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த நாளில் ஆவியானவர் தேற்றுவீராக. தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவீராக. துணையா இருப்பீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவீராக. அப்படி கர்த்தர் செய்யறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த விசிடி எந்தெந்த பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அவர்கள் இல்லங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.